முதல்ல எனது வணக்கம் உங்களுக்கு. என்னுடைய சமுதாயத்தை நோக்கி ஒரு பார்வையா நீங்க வந்திருக்கிறத பத்தி சந்தோஷம். இருந்த போதும் இது என்ன விடயத்துக்கான ஒரு நோக்கு பார்வை, என்ன விடயத்துக்கான ஒரு நோக்கு பார்வை அப்படின்னு சொன்னா, போதை அப்படின்றது வந்து இன்றைக்கு படரும் கொடி அல்ல, படர்ந்த கொடி. படரும் கொடியானால் அதை அறுத்தறியலாம், படர்ந்த கொடிகளை அகத்தறிய முடியாது. அது ஒன்று. இன்னொன்று, நம்முடைய சமுதாயத்தை நோக்கிய பார்வை எப்படி உங்களுக்கு வந்துச்சு? சமுதாயத்தை நோக்கிய பார்வை. அடுத்ததாக, நீங்க சொன்னீங்க சிலை வழிபாடுகள் அந்த இதுகளுக்கான ஆன்மீக துறையான சம்பந்தங்கள், ஸ்பிரிச்சுவல் மூமெண்ட்ஸ் ஆல்சோ, அதை எல்லாமே இது பண்றதுதான். ஆனால் ஸ்பிரிச்சுவல் சைட்ல பார்க்கும்போது நாங்க அதுக்குள்ளால போய் படிச்சால், அதனால உங்களுக்கு நீங்க உரையாற்றும் போது நான் அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன், உங்கள்ட இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வினா விடயமான இல்மடிட்டிஸ் அந்த இதுக்குள்ள வந்தது. இல்மடிட்டிஸும் நீங்கள் படிச்சிருக்கீங்கன்றதை நான் உணர்ந்துக்கிட்டேன். அப்போ அதை அது அதனூடாகத்தான் உங்களோட கருத்துக்களை நான் செய்யப்படியாக பார்த்துக்கிட்டு இருந்தேன், வந்தவங்க கேட்டேன் நான் கேட்க முடியுமா அப்படின்னு சொல்லி சந்தோஷம். ஆனால் நான் கேட்ட ரெண்டு கேள்விகள் என்னன்னு கேட்டால், உங்களுக்கு இந்த மலையகத்தை நோக்கிய ஒரு விழிப்புணர்வு ஏன் ஏற்பட்டுச்சுன்றது ஒரு வார்த்தை. அடுத்ததாக, படர்ந்த கொடிகளை அகற்றழிவது கஷ்டம், படரும் கொடிகளை அகற்றறியலாம். அடுத்ததாக, இந்த போதை போதை என்ற ஒரு இது இருக்குன்னு சொன்னா, இந்த போதையை சிறுபான்மையின மக்களிடையே அழிக்க முடியுன்ற உள்ளுணர்வு உங்களுக்கு ஏற்பட்டதுக்கான காரணம் ஏற்ற இன்னைக்கு எடுத்துக்க போனா, பாராளுமன்றத்துல நாடாளுமன்றத்துல இருக்கக்கூடியவர்கள் கூட பேச்சுத்திறனற்ற வகையில பேசிக்கிட்டு இருக்கிறத நான் காண்கூடியதாக காணக்கூடியதாக ஊடகம், ஒரு ஊடகம் வந்து ஒரு சமூகத்தை அழிச்சுக்கிட்டு இருக்குங்கிறது எனக்கெல்லாம் விளங்கும், நல்லாவே விளங்கும். பிள்ளைகள் பார்க்குறாங்க, செய்திகள் பார்க்குறாங்க, அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். தேவையற்ற மாதிரியான விடயங்களை பெரும்பாரியான தனவந்தர்கள் ஒரு தேசிய ரீதியான விளையாட்டை கூட தன்னுக்கு காசை கொண்டு வந்து ஒரு மெச்சிகளை உருவாக்கி, அதுக்குள்ளே இந்த பிள்ளைகளை வந்து இந்த மெச்சிக்கு நான் சப்போர்ட், இந்த மெச்சிக்கு நான் ஆதரவு இப்படின்னு சொல்லி இவங்கக்குள்ள தாய் தகப்பனை வச்சுக்கிட்டே டிவி பார்க்குற ஒரு யுகத்தை உருவாக்கிட்டான். அந்த வானொலிகளினூடாக, தொலைக்காட்சியினூடாக இப்படியான சமூக சீர்கேடுகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப டக்குன்னு எடுத்த உடனே நான் இந்த சைடுக்கு சப்போர்ட் சொல்லி உட்காந்துருக்கேன். கிட்டத்தட்ட நாலவர் அஞ்சவர் அவனுடைய மூளை வந்து விருத்தி அடையாம அதே திசையில பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரியான ஒரு போக்கு பார்வை இருக்கு. அதனூடாக பார்க்கும்போது அது ஒரு போதை. உங்களை சொல்ல வராது, இந்த போதை போதைன்னு சொன்னனால நான் உங்களுக்கு சொல்ல வந்து, நான் இல்மெடிட்டிசம் படிச்சனால உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க அதை கற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால போதை என்றால் என்ன அப்படிங்கிறத நீங்க ஒரு விழிப்புணர்வு கொண்டு வந்தீங்கன்னா நல்லது. ஏன்னு கேட்டா, இந்த இடத்துல நான் சொல்லக்கூடியது, என்ன நிறைய பேர் இன்றைக்கு வந்திருக்கிறாங்க இந்த போதை போதையினோட எல்லாம் நினைச்சுக்கிறாங்க என்னன்னு கேட்டா, சாராயம் மட்டுமே ஒரு போதையாக மாற்றப்படுகிறது, அல்லது இந்த கஞ்சா பீன் ஐஸ்கூடு இந்த மாதிரி இதுகள் போதையாக மாற்றப்படுகிறது சொல்லி நீங்க சொன்னது சரீரத்தினுடைய அவயங்களுக்கான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனால் மனோரீதியான குற்றச்சாட்டுக்களை ஏற்படுத்தக்கூடியது இந்த மாதிரியான போதை. வானொலியினூடாக இருக்கக்கூடிய நாடகங்கள், திரைப்படங்கள், இப்படியான போட்டி நிகழ்ச்சிகள் சொல்லி, கிரிக்கெட்னு சொல்லி வச்சுக்கிட்டு அவையவே சொந்தது காசை போட்டு, கிட்டத்தில் கூட நீங்களாம் அறிஞ்சிருப்பீங்களா இருக்கும், அந்த டிவி உள்ளுக்கெல்லாம் இது இருக்குன்னு சொன்னான், பாதரசம் இருக்குன்னு சொல்லி, அது ஒரு பெரிய அளவான ஒரு நெட்கார்டுகளை போட்டுக்கிட்டு நம்பால் தேட ஆரம்பிச்சிட்டான். அது வந்து காரணம் என்னன்னு கேட்டால், எனக்கு நல்லா தெரியும், தனவந்தர்களுடைய ஒரு சித்து விளையாட்டு, இவனுடைய காசை எப்படி பறிக்கிறது. அப்ப அந்த மாதிரி இது மன மத ரீதியான பேச வரல என்றால் நிறைய வாக்குவாதங்கள் அப்படி இப்படி ஏற்படலாம். காரணம் என்னன்னு கேட்டால், மதம் என்பது வந்து ஒரு சக்தியினூடாக இயக்கப்படுகின்ற ஒன்று, அதை பிரித்து வாழ்வது மக்கள், அதை அந்த ஸ்பிரிச்சுவல் இதுகளுக்கு வந்தோம்னு சொன்னா விளங்கும். நான் கேட்ட ஒரு நான்கு கேள்விகளுக்குமான பதில்களை தாங்க. அதாவது ஐயாட பேரு ராஜா, சகோதரர் ராஜா அவர்கள் சில கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க. அதில் முதலாவது கேள்வியாக நான் எடுத்துக்கொள்வது என்னென்னா, இந்த மலையக மக்களை இலக்காக வச்சு, இந்த சிறுபான்மை மக்கள் இலக்காக வச்சு எதுக்காக வந்து இந்த போதை ஒழிப்பு திட்டம், இந்த பிரச்சாரம் நடைபெறுகிறதுன்னு கேட்குறாங்க. அது ஆரம்பத்திலே விளங்கப்படுத்தினேன். இந்த ஊரை சேர்ந்த ஒரு சகோதரர் தான் சகோதரர் சசிதரன் என்பவர். அந்த சகோதரர் அவர் பிறந்து வளர்ந்த மண்ணில் மக்கள் அதிகமாக இந்த போதை பாவனைக்கு உள்ளாகி அவர்களுடைய எதிர்காலங்களை சீர்குலைத்து கொண்டு இருக்கிறாங்க. நான் பிறந்து வளர்ந்த மண் என்ற அடிப்படையில் அந்த மக்களுக்கு சரியான ஒரு அறிவுரை சொல்லப்பட்டு, அது ஒரு புரட்சிகரமான அறிவுரையாக அமைந்து அந்த மக்கள் மத்தியிலே ஒரு சீர்திருத்தம் ஏற்படுத்த வேண்டும் என்று எனக்கு சொன்னதனால், அவருடைய ஏற்பாட்டின் ஊடாகத்தான் மலையக மக்களை எனக்கு சந்திக்க கிடைச்சி. இல்லைன்னா நான் சொன்ன எனக்கு வாய்ப்பே இல்லை, உங்களை சந்தித்து பேசுவதற்குரிய அந்த அடித்தளம் அமைவதற்கே சிரமமாக இருக்குது.
அந்த ஒரு காரணத்தினால அந்த சகோதரனுடைய கோரிக்கையின் அடிப்படையில் நாங்கள் வந்து மதம் கடந்த ஒரு மனிதநேயத்தை கடைப்பிடிக்கிறதுனால அனைவரும் மனிதர்களாக பார்ப்பதனால மனிதர்கள் புனிதமானவர்கள் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு ஆத்மாவும் புனிதமானது. அதில் இந்து ஆத்மா, கிறிஸ்தவ ஆத்மா, முஸ்லீம் ஆத்மா என்று பாகுபாடு பார்க்காமல் அனைவரும் மனிதர்கள் என்ற வகையில் இந்த விழிப்புணர்வு கண்டிப்பாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு ஆயிடுச்சு. அப்போ அதில் போதை சம்பந்தமாக பல கோணங்களில் விளக்கங்களை நாங்கள் சொல்லியிருந்தோம். இந்த தலைப்பில் வந்து அடங்கக்கூடிய, அதே நேரத்தில் நாங்கள் உட்படுத்தாத ஒரு செய்தி தான் சகோதரர் ராஜா அவர்கள் கேட்டது. இந்த சினிமா போதை, சீரியல் போதை, அதே மாதிரி கிரிக்கெட்டு தனிக்கெட்டு ஆடும் கிரிக்கெட்டு மோகம், இந்த போதைகள், இந்த போதைகள் சம்பந்தமாக உங்களுடைய பார்வை என்ன, விளங்கப்படுத்தினீங்களான்னு கேட்குறாங்க. அதுவும் இது போன்ற ஒரு சமூக கொடுமை தான். இன்று நம்முடைய கருப்பொருளுக்குள்ள நேரடியாக போதைப் பொருளாக எது பயன்படுத்தப்படுதோ, சிகரெட் முதல் மதுபானம் முதல் ஏனைய போதைப் பொருட்களை அடிப்படையாக வைத்து தான் விழிப்புணர்வு நடக்குது. மெட்டீரியலை வச்சு, இந்த மெட்டீரியல் அல்லாத உளவியல் ரீதியான ஒரு போதை ஒன்று இருக்குதான் செய்து, அந்த போதையை பற்றியும் விளங்கப்படுத்தியிருந்தால் இது பரிபூர்ணம் அடையும் என்றதுதான் சகோதரருடைய கோரிக்கை. இந்த கிரிக்கெட் மோகம், அதே மாதிரி சினிமா மோகம், இது சம்மந்தமாக சில இடங்களை தொட்டு காட்டி போனேன், என்றால் ஒரு முழுமையான விளக்கமாக சொல்லுமாறு சொல்கிறாங்க. அதே மாதிரி சீரியல் மோகம், இது மிகப்பெரிய ஒரு போதை தான். இது உளவியல் ரீதியான ஒரு போதை, மன ரீதியான ஒரு போதை. ஒரு நாளைக்கு ஒரு சீரியல் பார்க்காம இருந்தால் நம்ம தாய்மார்களுக்கு தூக்கம் போகுமா? அவங்க நடிக்கிறாங்க சீரியலில், பத்மா நடிப்பா, எனக்கு போகிற சீரியல்களோட பேர் தெரியாது, அல்லது கண்ணகியோ அல்லது ஏதாவது ஒன்றோ, அழுது கொண்டே இருக்கும் பாருங்க. எப்போ பார்த்தாலும் சீரியலில், எப்போ பார்த்தாலும் அந்த டெப்பை திறந்தா தண்ணி வருது, அது நிற்கதே இல்லை. உங்களோட வீட்டுக்கு வர அந்த தண்ணி லைன் மாதிரி, நாம் வந்து காசு கொடுத்து எடுக்கிறது உங்களுக்கு இலவசமாக வருது, நிறுத்தப்படாமல் வருது, தொடர்ச்சியாக வருது, அந்த மாதிரி கண்ணீர் வந்து கொண்டே இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனையில் முடிக்காமல் ஒரு சீரியலை முடிக்கிறாங்களா? அவங்க ஏதாவது நாளைக்கு பார்க்க வைக்கிறதுக்கு தூண்டுறதுக்காக ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஏற்கனவே வீட்டில் 10 பிரச்சனை, இவட 11வது பிரச்சனை, ஒரு சீரியலில் ஒரு பிரச்சனை. ஒரு நாளைக்கு நான் ஒரு தடவை கணக்கு போட்டேன், சக்தி டிவியில் மட்டும் 13 சீரியல் காட்டுறான். 13 சீரியல் காட்டினா என்னத்துக்கு ஆகும்? இதில் வேற இந்தியாவில் சன் டிவியையும் போட்டு, ராஜ் டிவியையும் போட்டு, விஜய் டிவியையும் போட்டு, எல்லா டிவியோட சீரியலையும் பார்த்து முடிச்சா 25 பிரச்சனை ஒரு நாளைக்கு, மாதத்துக்கு 750 பிரச்சனை, குடும்பத்தில் வேற பிரச்சனை. கண்டிப்பாக உளவியல் பாதிக்குமா இல்லையா? அங்கே சீரியலில் நடிக்கிறவங்களை அழுந்தா இங்கே இருந்து கொண்டு மரக்கறியை வெட்டி கொண்டு இவ அழுகுறான், இது ஒரு போதை இல்லையா? ஒரு ரிமோட் கண்ட்ரோல் தானே. அங்கே ஒருத்தனை வில்லனாக காட்டுறாங்க, அவன் வில்லனை நிஜ வாழ்க்கையிலும் வில்லனாக வச்சு திட்டுறது, நாசமாக போட்டோம், இப்படி பண்ணுறிய கொடுமை பண்ணுறிய படுபாவி என்று கூட திட்டுறாங்க. எப்படி ஏமாத்த, எப்படி மூளை மழிகடிக்கப்படுதா? இது மூளை மழிகடிக்கப்படுறது தானே போதைன்றது. அந்த போதை நடக்குதா இல்லையா? கவனம் திசை திருப்பப்படுதா இல்லையா? இது நடக்குது. சினிமாவில் ஒருத்தன் வர்றான், வந்து சினிமாவில் காட்டுவான் எப்படிப்பட்ட ஒரு போதைன்னு பாருங்க. 18 வருஷமா தன்னுடைய மகளை வைத்த கட்டி கொண்டு, வாயை கட்டி கொண்டு, சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு, தியாகம் செஞ்சு, ரத்தம் சிந்தி, உழைச்சி, வேர்வை சிந்தி வளர்த்து ஆளாக்குறான் ஒரு தந்தை, ஒரு அப்பா. அந்த மகளை யாரோ ஒரு பொறுக்கி, தெருவில் இருக்கிற ஒரு பொறுக்கி விரும்புறான், விரும்பி கடிதம் கொடுக்குறான், வாட்ஸ்அப்பை கொடுக்குறான், ஃபேஸ்புக் ரிக்வஸ்ட்டை கொடுக்குறான், ஏதோ ஒரு டெக்னாலஜியில் வந்து சேர்றான். காதலர்னு ஒரு கர்மம் உருவாகுது. உருவாகின உடனே இந்த தந்தை எப்படி காட்டப்படுகிறார்? எல்லா சினிமாக்களையும் நான் கேட்குறேன், தந்தை எப்படி காட்டுவாங்க? வில்லனா காட்டுவாங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு அநியாயம். யாரு ஹீரோ தெரியுமா? அந்த தெரு பொறுக்கி ஹீரோ, தந்தை வில்லன். ஆனால் உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்தாரு, உனக்கு ஏதாவது என்று சொன்னால் அவர் சண்டை பிடிச்சாரு, உனக்கு ஏதாவது நோய் என்று சொன்னால் அவர் கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டல் வழியாக அலைஞ்சாரு. தாயும் பெத்தது தான், தாய் பெத்தாங்க, தாய் பாசம் மட்டும்தான் உலகத்தில் வர்ணிக்கப்படும், தந்தை பாசம் வர்ணிக்கப்படுவதில்லை. தாய் வயிற்றில் சுமக்கிறாள், தந்தை மூளையில் சுமக்கிறார். ஒவ்வொரு குழந்தையும் தனது மூளை முழுக்க குழந்தை பத்தி தான் இருக்கும், மனைவியை பத்தி தான் இருக்கும். அப்ப இந்த தந்தைய அப்படியே வில்லனா காட்டுறாங்களே. இந்த வரக்கூடிய இளம் சமுதாயம் எப்படி கணக்கு போடுவாங்க? ஒரு வயசுக்கு வந்தோம், நான் சொன்னேன், ஹோமோன் மாற்றங்கள் அடைஞ்சு வந்தோம். இந்த டீனேஜ் பருவத்தில் 13 முதல் 19 என்ற ரொம்ப நெருக்கடியான, சிரமமான, பயங்கரமான அந்த கால பருவத்தில் அட்வைஸ் பண்ணால் யாரும் பிடிக்காது, யார் அட்வைஸ் பண்ணாலும் பிடிக்காது. குறிப்பாக தந்தையை வில்லனாக பார்க்குற ஒரு காலப்பகுதி.
அவன் மகளேண்ட இறக்கமாக தான் இருப்பான். என்னோட அப்பா வந்து திட்டுருவார், அப்பாவுக்கு தெரியாமல் நடத்துறணும், அப்பாவுக்கு செல்லக்கூடாது, அப்பாட கண்ணை மூடிடணும், இப்படியே யோசித்து யோசித்து வேலை செய்வாங்களே. இப்படி வில்லனாக காட்டப்படுறது எவ்வளோ பெரிய ஒரு சமூக கொடுமை. இதெல்லாம் தியேட்டரில் விசில் அடித்து கொண்டு பார்க்குறானுங்க. யார் பார்க்குறா தெரியுமா? அந்த அப்பனும் சேர்ந்து பார்க்குறான். அதுதான் வேடிக்கை. இதை பார்க்குறது அப்பனும் சேர்ந்து தான் பார்க்குறான், அவனும் சேர்ந்து விசில் அடிக்கிறான். ஹூய் ஹூயண்டு பிள்ளைகள் கெட்டு போகிறாங்க. இந்த உளவியல் ரீதியான பாதிப்பு, இதெல்லாம் மன வளர்ச்சி அப்படியே நிறுத்துற, சுயாதீனமாக சிந்திக்கிற தன்மையை பறிக்கிற, ஒரு தானாக இயற்கையாக உருவாகிற ஒரு தாய் தந்தை பாசத்தை கருவறுக்கிற ஒரு சதித்திட்டமாக இந்த சினிமாவை பார்க்குறோம். கிரிக்கெட் போட்டிகளும் அப்படிதான். ஒரு காலத்தில் தேசப்பற்ற வெளிக்காட்டுற ஒரு விளையாட்டாக கிரிக்கெட் போட்டி காணப்பட்டுச்சு. இன்றைக்கி தேசப்பற்றா வெளியாவது, காசுப்பற்று வெளியாகிற ஒரு நிகழ்வாக ஒரு விளையாட்டாக கிரிக்கெட் போட்டி இருக்குது. விளையாட்டு வீரர்களை தலைக்கு வில பேசுகிறான். எல்பிஎல் என்றான், ஐபிஎல் என்றான், அந்த கப் என்றான், இந்த கப் என்றான், எல்லாத்துலேயும் கள்ள கபோதிகள். விளையாட்டை அடகு வச்சு, விளையாட்டே காசுக்காக அடகு வச்சு எத்தனை மேட்ச். இதை பார்க்கும்பொழுது தான் நாங்கள் யோசிக்கிறோம், சில ஃபைனல்களில் நம்ம கிரிக்கெட் டீம் வந்து வேணுக்கெண்டே தோத்த மாதிரியே இருக்கும். ஏதாவது காசு பரிமாற்றத்தை தான் தோல்வி அடைஞ்சிருப்பாங்க போல என்று தோன்ற அளவுக்கு இவங்களோட நிலைமை இருக்குது. ஒவ்வொருத்தனுக்கும் விலை பேசி, அது முழு சூதாட்டம். கிரிக்கெட் என்பது முழு சூதாட்டம். சூதாட்டத்தை எப்படி நீங்கள் வெறுக்கிறீங்களோ அப்படி வெறுக்க வேண்டிய ஒன்றாக அது மாறிடுச்சு. ஒரு ஃபுட்பால் போட்டியை பார்க்க இயலாது, கிரிக்கெட்டை பார்க்க இயலாது. மாற்றுங்க, சிந்தனையை மாற்றுங்க. இந்த போதையிலிருந்து வெளிவரணும் என்றால், இன்னைக்கு அதிபர் சொன்னார், இந்த மலையக பகுதியிலே செஸ் போட்டியாளர்களை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். செஸ் விளையாட்டு மூளைக்கு வேலை கொடுங்க, மூளைக்கு பசியை கொடுங்க, அது வந்து தேவையான உணவு உண்டு, அது வளரட்டும், மூளை வளரட்டும், வயிறு வளரக்கூடாது, மூளை வளரணும். அந்த மூளையை வளர்க்கக்கூடிய ஒரு விளையாட்டாக செஸ் போட்டி இருக்குது, பழக்குங்க. குழந்தைகள் சரியாக பிடிச்சுக்கொண்டான் வைங்க, உலகத்தை அசைச்சி எடுத்துருவான் அந்த செஸ்ல. மிகப்பெரிய விஞ்ஞானிகளை உருவாக்கலாம், மிகப்பெரிய அறிவாளிகளை உருவாக்கலாம். அந்த இடத்துக்கு போகாம இன்னும் அந்த பழைய செட்டப்பில் அந்த வட்டத்துக்குள்ளே இருந்து கிரிக்கெட் 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 அண்டி இருந்தால் எல்லா சூதாட்டத்துக்கும் முன்னாடி போகிறோம் அர்த்தம். இந்த போதையை விட்டும் நாங்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும், சினிமா போதை, சீரியல் போதை, கிரிக்கெட் போதையும் போதையாக உணர்ந்து, அது ஒரு மயக்கமாக உணர்ந்து, இந்த மயக்கத்திலிருந்தும் நாங்கள் விடுபட வேண்டும். சூதாட்டத்தின் விளைவாக இருக்கக்கூடிய இது போன்ற போட்டிகளை விட்டும் நாங்கள் விலகி சிந்தனையாளர்களை உருவாக்கணும் என்றதுதான் அந்த சகோதரர் ராஜா அவர்களுடையும் கோரிக்கையாக இருக்குது. அதையும் ஒரு கருத்தாக இப்போ பதிவு செய்கிறேன். அடுத்ததாக சகோதரர் கேட்குறார், வந்து இந்த மது பழக்கம் என்றது அது படர்ந்து விட்ட ஒன்றாக மாறிவிட்டது. படரும் உண்டு என்று சொன்னால் அறுத்து போட்டு ஒழிச்சு கட்டலாம், அது படர்ந்து விட்டது என்றாங்க. இப்போ என்ன பண்ணு கேட்குறாங்க. வாஸ்தவம் தான், படர்ந்து விட்ட ஒன்று தான், பரவி விட்ட ஒன்று தான், களை புடுங்காத ஒன்று என்ற அளவில் தான் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் தமிழ் பழமொழி ஒன்று இருக்குது, அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும். நகர்த்தவே முடியாதுன்னு நினச்சா அடிக்கு மேலே அடி கொடுக்கணும். அடி என்ற வன்முறை அல்ல, சிந்தனை ரீதியான போராட்டம், சிந்தனை ரீதியான தாக்கம். இதை செய்தால் நகர்த்த முடியும், இந்த போதை போல பழக்கத்தை ஒழித்து கட்ட முடியும். நாங்கள் ஒழித்து கட்டி கொண்டு இருக்கின்றோம். நம் சமூகத்தில் இருந்த போதை பழக்கங்களை ஒழித்து கட்டுவதற்கு பல திட்டங்களை மேற்கொள்கிறோம். நான் எனக்கு தெரிந்த ஒரு கிறிஸ்தவ சகோதரன், அவர் ஒரு பாஸ்டராக செயலாற்றுகிறார். பார்க்கும் பொழுது ஒரு சாதாரண மனிதராக இருப்பார். கொழும்பு பகுதியிலே அவர் ஒரு தன்னுடைய சொந்த இடத்திலே கீழே ஒரு மரக்கறி கடை, மேலே அவர் போதையை விட்டு விடுபடுவதற்குரிய இளைஞர்கள் இளைஞர்களை தங்க வைக்கக்கூடிய ஒரு முகாமை நடத்துகிறார். தனிப்பட்ட ஒருவர் ஹெரோயின் போதையிலே சிக்கியிருந்த இளைஞர்களை அழைத்து, நான் கேட்டேன் எப்படிங்க இதை செய்கிறீங்க, மரக்கறி வியாபாரம் பண்ணுறேன், கிடைக்கிற லாபத்தில் இதை மெயின்டைன் பண்ணுறேன், நானே உழைச்சி சொந்த காசில் செய்கிறேன்னுறாரு. வாழ்த்துக்கள், என்ன செய்கிறீங்கன்னு கேட்டேன். மருந்து கொடுக்குறீங்களா, உளவியல் ஆலோசனைகள் கொடுக்குறீங்க, அதை ஒன்றும் கிடையாதுங்க, அஞ்சு நேரம் குளிக்க வைப்பேன்னு. இவன் இந்த ஹெரோயின் என்ற மிகப்பெரிய இலங்கைக்கு அச்சுறுத்தலான ஒரு போதை வஸ்து ஹெரோயின். இப்போ ஐஸ் என்ற போதை வஸ்து மாறிக்கிது, தெரியாட்டி அப்படியே விட்டுருவோம், ஸ்கிப் பண்ணி போயிடுவோம், பதிவு செய்ய தேவையில்லை. அந்த போதை வஸ்துக்களை பயன்படுத்துகிறவங்களை விடுவிக்கிறது ரொம்ப கஷ்டம், அப்படியே உடல் ஆரோக்கியமும் குன்று போய்விடும். அதே போன்று அவங்கள அந்த பழக்கத்துலேருந்து விடுவிக்க கஷ்டம். இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு மருந்தும் கிடையாது, அஞ்சு நேரம் குளியல் தான், குளிக்க வைக்கிறது, பாடி மசாஜ் கொடுக்கறது, கொத்தமல்லி இது போன்ற, அது கொத்தமல்லிக்கு என்ன சொல்லுவாங்க, கொத்தமல்லி தானே, மல்லி, மல்லி அந்த கொடுப்பாங்க, அதை குடித்து அவங்களுக்கு தேவையான சாப்பாடு விதவிதமாக கொடுத்து வெளியே வர முடியாமல் ஆக்குறது.
கிட்டத்தட்ட ஒரு 40-50 நாள் வச்சா ஆக்கள் ஃபிட் ஆகிடுறாங்க. திரும்ப இந்த திருநிறவங்க இருக்கிறாங்களே அவங்கள வச்சு அடுத்த ஆக்களுக்கு இந்த குளிப்பாட்டை வைக்கிறதா கஷ்டம். ஒரு நாளைக்கு 5 வேளை குளிப்பாட்டை வைக்கணும் போதையில் இருக்கிறவனண்டா ரொம்ப சிரமமானது. அவங்க குளிப்பாட்டை வைக்கிறாங்க, இந்த ட்ரைனிங் ஆகி வந்தவங்க திருந்தி வந்தவங்க இன்னொரு சாராரை திருத்துறாங்க. இப்படி செஞ்சு செஞ்சு வெளியே வந்த உடனே அவர் என்ன செய்கிறாராம், அந்த திருந்திய போதை பழக்கத்திலிருந்து விடுபட்டவரை அவருக்கு ஒரு சுய தொழில் வாய்ப்பு ஏற்படுத்துறாரு. நீ ஒரு பன் கடை வெய்யி, நீ ஒரு சில்லறை கடையை வெய்யி, நீ ஒரு ஆட்டோவை ஓட்டு, ஏதாவது ஒரு சுய தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து ஆக்களை வந்து சமூகத்தோட இணைச்சி வைக்கிறாரு. ஒரு தனி மனிதர், அவரும் வந்து அவட்ட பேர் ராஜா தான், ஒரு தனி மனிதர் அவர் நினைத்து செய்யக்கூடிய இந்த எந்த ஒரு நிதி நிறுவனத்துடைய உதவி பெறாம, அரசாங்கத்தில் உதவி பெறாம, பகிரங்கமாக மக்களுக்கு அறிவித்து விளம்பரம் தேடாம, ஒரு தனிமரமாக நின்று இந்த காரியத்தை ஒரு தனி மனிதருக்கு செய்ய முடியும் என்றார். எதுக்கு செய்றீங்க கேட்டேன் நான், எதுக்கு செய்றீங்க, கடவுளுடைய திருப்திக்காக செய்கிறேன் என்றார். அந்த கடவுளுடைய திருப்திக்காக இவ்வளோ பணியாற்றார் என்று சொன்னால் நமக்கு முடியாதா, நாங்கள் ஒரு சமூகமாக சேர்ந்தா செய்ய முடியாதா, யார் இதில் அடிமைப்பட்டு கிடக்கிறாங்களோ அவங்கள கூட விடுவிச்சு எடுக்கலாம் என்று இருக்கும் பொழுது போதை விழிப்புணர்வு ஏற்படுத்தி துண்டு பிரசுரங்கள் வெளியிட்டு போஸ்டர் கம்பெயின் பண்ணி மருத்துவர்களை கொண்டு வந்து போதையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இலவச மருந்துகள் வழங்கி ஆலோசனைகள் வழங்கி உளவியல் ஆலோசனைகள் வழங்கி ஆன்மீக ரீதியான உபதேசங்களை வழங்கி படிப்படியாக இந்த சிந்தனையை கொண்டு வந்தால் கண்டிப்பாக இந்த மலையக பகுதியிலிருந்து சமூக கொடுமையை நமக்கு வந்து அகற்றி விடலாம். இது ஒன்று. அடுத்தது நம்முடைய நோக்கம் என்னென்னு கேட்குறாங்க. என்ன நோக்கம், இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடத்துகிறீங்களே, இப்போ மார்க்கமும் பேசுகிறீங்க, நாங்களும் மார்க்கம் பேசினா சர்ச்சை ஆகிரும், எதுக்காக செய்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இந்த அந்நியோன்னியம் வளர்த்துக்கொள்ள தான், அந்த சகோதரர்கிட்ட கோரிக்கை அடிப்படையில் இந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான தீமை என்னன்றதை பார்த்து நம்மளால் முடிஞ்ச அளவில் இந்த சைக்காலஜி சப்ஜெக்ட் தெரிஞ்சதுனால, அதே போன்று ஆன்மீக ரீதியான சில அறிவுரைகள் என்னன்றதை புரிஞ்சு வச்சிருக்கிறதுனால அந்த மக்களுக்கு நம்ம செய்தி சொல்லி அவங்க சமயத்திலிருந்து செய்திகளை சொல்லி நமக்கு தெரிஞ்ச இஸ்லாமிய மார்க்கத்திலிருந்தும் செய்திகளை சொல்லி எதிலையாவது எவன் குத்தினாலும் நெல் அரிசி ஆகணும் என்ற அடிப்படையில் காரியம் சாதிக்கப்படணும் என்ற ஒரு அடிப்படையில் மனித நேயத்தின் அடிப்படையில் தான் வந்தோம். மனித நேயம்தான், நீங்கள்லாம் இஸ்லாமிய மதத்துக்கு மதமாற்றம் செய்யப்படணும் என்ற நோக்கமெல்லாம் கிடையாது. நம்ம சமூகத்தில் 20 லட்சம் பேர் இருக்கிறாங்க ஏற்கனவே, அவங்கள திருத்துறதுக்கே நமக்கு டைம் இல்லாமல் இருக்குது, ரொம்ப நேரமாக இருக்குது, ஆனால் மெசேஜ் கொடுக்கணும், இதுதான் சொல்லப்படுது, உங்களோட சமூக தீமை இப்படியா இருக்குது, பார்த்து நடந்துக்கோங்க என்ற ஒரு செய்தி சொல்றதோட இஸ்லாமிய மார்க்கம் சம்பந்தமாகவும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால், சசிதரன் என்றவர் இப்போ முஸ்லீமா மாறி இருக்கிறாரு, அவர் ஒரு காரணத்துக்காக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாரு, அதிலே நம்ம ஊர் மக்களுக்கு சந்தேகம் இருக்கலாம், இவன் பணத்துக்காக மாறிட்டானா, நம்ம மார்க்கத்தை மதத்தை அடகு வச்சிட்டான் என்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் இருக்குது என்ற சமூகத்துக்கு, நான் அதையும் தெளிவுபடுத்த நினைக்கிறேன். எனவே அவங்க இஸ்லாம் சம்பந்தமாக கேட்டாலும் நீங்கள் விளங்கப்படுத்துங்க என்று சொன்னதுனால தான் அது இஸ்லாம் ஒழிக்கக்கூடிய போதைன்னு போட்டு மார்க்க ரீதியான கேள்விகளாக இருந்தாலும் கேளுங்க, விளக்கம் சொல்கிறோம் என்று சொன்னோம். மற்றபடி மதம் மாற்ற நோக்கமும் நமக்கு கிடையாது, எடுத்து சொல்கிற கடமை இருக்குது, நம்ம புரிஞ்சு கொண்ட ஒரு தகவலை எடுத்து சொல்லலாம், யாருக்கும் சொல்லலாம். அந்த கருத்து சுதந்திரம் இலங்கை அரசியல் சாசனம் வழங்கியிருக்குது, நீங்களும் இடமளிச்சாதான், நீங்கள் இடமளிக்காட்டி செய்ய முடியாது, நான் போய்கொண்டு இருக்க வேண்டியதான், நீங்களும் அந்த தாராள மனசோடு அதுக்கு அனுமதித்ததுனால அந்த காரணத்தை என்ன செய்கிறோம், முன் வச்சுட்டு போகிறோம். இதுதான் இந்த நிகழ்ச்சியை தவிர வேறு எந்த விதமான நோக்கமும் இல்லை. ஆனால் ரொம்ப தேவையான அவசியமான ஒரு 4 விஷயங்களை பதிவு செஞ்சிருந்தார் சகோதரர், நன்றிகள்.